Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will talk about B.Sc. Psychology. So, in the course, the details, so the admission procedure, the joint the eligibility criteria, scope, job opportunities, B.Sc. Psychology, B.A. Psychology. So, the two edailer kudiya vidyasam enna so idu ellathina pathinga appadina indha video la nama paakaporum so video va skip pannama paanga video va full ah paarga useful ah irukum marakama vandu Thunukumootai channel ku oru subscribe pannikonga vaanga vandu nama enna irukengiradha paakalam the bsc psychology pathinga appadina oru 3 year undergraduate course So, in the course, பாத்தீங்க அப்படினா இதுல நம்ம என்ன படிக்க போறோம் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படினு பாத்தீங்கனாலே சைக்காலஜி அப்படினாலே பாத்தீங்க அப்படினா ஸ்டடி அபௌட் ஹியூமன் மைண்ட் அண்ட் ஹியூமன் బిஹேவியர் அப்படினு சொல்வாங்க மனிதனுடைய மனநிலை அவனுடைய வந்துட்டு குணாதிசயங்கள் சோ இத எல்லாத்தையுமே பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த சைக்காலஜி சோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படினு பாக்கும்போது 10th 12th வந்துட்டு finish பண்ணிருக்கணும் இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா BA சைக்காலஜி வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு BSc சைக்காலஜி வந்துட்டு பாத்தீங்கனா அவங்க எடுத்து படிக்கலாம் சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படினு பாக்கும்போது 30000 ல இருந்து ஆரம்பிச்சு 2 lakhs வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்துட்டு இருக்குது போத் கவர்மெண்ட் காலேஜ் அதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரைவேட் காலேஜ்லயும் பாத்தீங்க அப்படினா இந்த BSc சைக்காலஜி அதுக்கு அப்புறம் வந்துட்டு BA சைக்காலஜி வந்துட்டு நமக்கு ஆஃபர் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கான ஸ்கோப் அப்படினு பாக்கும்போது சோ இந்த முக்கியமான ஜாப் profession அப்படினு பாத்தீங்க அப்படினா சைக்காலஜிஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு கவுன்சிலர் அப்படினு சொல்லுவாங்க சோ இந்த சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும் இல்ல இந்த கவுன்சிலரா இருக்கட்டும் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு அந்த சைக்காலஜிக்கலா अफेக்ட் ஆயிருக்க கூடிய அந்த நபர்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணி அவங்கள என்ன பிரச்சனை இருக்குது அவங்கள எப்படி வந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் சோ சைக்காலஜிக்கலா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கனா ட்ரீட் பண்ணுவாங்க சோ இந்த கவுன்சிலர் அப்படினு எடுத்துக்கும்போது நிறைய டிபார்ட்மென்ட்ல பாத்தீங்க அப்படினா இந்த கவுன்சிலர் அந்த அறிவுரை பகர்பவர் அப்படிங்கறது இருக்காங்க என்னங்க பாத்தீங்க அப்படினா ஸ்கூல் லெவல்ல அதுக்கு அப்புறம் வந்துட்டு காலேஜ் லெவல்ல ஒரு மெடிக்கல் கவுன்சிலர் அப்படினு சொல்வாங்க எஜுகேஷனல் கவுன்சிலர் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஜாப் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சோ அந்த ஜாப் கவுன்சிலர் சோ இப்படி வந்துட்டு பாத்தீங்க அப்படினா எல்லா இடங்கள்லயே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த கவுன்சிலிங் டிபார்ட்மென்ட் அப்படினு ஒன்னு இருக்கும் சோ அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த சைக்காலஜி முடிச்சவங்கள வந்துட்டு பாத்தீங்க அப்படினா எடுத்துக்கறாங்க சோ என்னந்த மாதிரியான அந்த profession சோ இத தாண்டி வேற என்னென்ன ஜாப்லாம் வந்துட்டு இருக்குது அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு எடிட்டர் அப்புறம் வந்துட்டு ஒரு ரைட்டர் ஒரு ப்ரூஃப் ரீடர் ரிசர்ச்சர் ஸ்கிரீன் ரைட்டர் இல்லஸ்ட்ரேட்டர் போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஸோ இந்த மாதிரியான அதர் ஜாபும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி முடிச்சிருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் பெரிய பெரிய எம்என்சிஸ் ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி முடிச்சிருந்தால் கிடைக்குது ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி முடிச்சிருந்தால் இருக்குது ஸோ இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெர் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜியோடைய டீட்டெயில்ஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிஏ சைக்காலஜி அப்புறம் பிஎஸ்சி சைக்காலஜி ஸோ இந்த ரெண்டுக்கான அந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறவங்க இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம் பிஏ சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிஏ சைக்காலஜி வந்துட்டு எடுத்து படிக்கலாம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிஏ சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது இது வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் ஆஸ்பெக்டான ஒரு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கைடன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ சைக்காலஜி முடித்தவங்க வந்துட்டு லாஜிக்கலாக ஒரு பிரச்சனை என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ இதுவே இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கும்போது கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குல ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ரீசனிங் ஸோ இந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்து படிக்கலாம் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ சைக்காலஜியாக இருக்கட்டும் இல்லை பிஎஸ்சி சைக்காலஜிக்கு இடப்பட்ட ஒரு டிஃப்ரென்சஸ் ஸோ லாஜிக்கல் அப்ரோச்சு இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாலஜி
ஸோ கிளினிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் பிஏ சைக்காலஜிக்கும் பிஎஸ்சி சைக்காலஜிக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.